திருநாங்கூர் திவ்ய தேச கோவில் 11 தங்க கருட சேவை உற்சவம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநாங்கூர் திவ்ய தேச கோவில் நடைபெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள்களை சேவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் பகுதியில் 108 வைணவ திவ்ய தேசங்களான நாங்கூர் மணிமாட கோவில், ஸ்ரீ நாராயண பெருமாள், அரிமேய விண்ணகராம், ஸ்ரீ குடமாடு கூத்தர், ஸ்ரீ செம்பொன்னரங்கர், ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்ரீ வன்புருடோத்தம பெருமாள், ஸ்ரீ வைகுந்தநாதன், திருவெல்லக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள், திருமேனிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கீழசாலை ஸ்ரீ மாதவ பெருமாள், பார்த்தன்பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், திருக்காவளம்பாடி கோபாலன் ஆகிய 11 திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன. இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் உலக பிரசித்தி பெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கருட சேவை உற்சவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. கருட சேவையை முன்னிட்டு முதல் நாள் அன்று திருநகரி ஸ்ரீ கல்யாண ரங்கநாதர் கோவிலில் இருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு 11 திவ்ய தேசங்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களை அழைத்தார். அவரது அழைப்பை ஏற்று 11 பெருமாள்களும் தங்களது கோவில்களில் இருந்து புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோவிலில் நேற்று மாலை எழுந்தருளினர். அவர்களை திருமங்கையாழ்வார் வரவேற்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 11 பெருமாள்களும் கோவில் மண்டபத்தில் எழுந்துள்ள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று அதிகாலை மணிக்கு மணிமாட கோவில் ராஜகோபுரம் வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கையாழ்வாரும் எழுந்தருளினார். தொடர்ந்து அங்கு 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் கருட வாகனத்தில் எழுந்தருள அவர்களுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து கும்பதீப ஆரத்தி எடுக்கப்பட்டு தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் திருமங்கையாழ்வார் அருளிய பாசுரங்களை பாடினர். தொடர்ந்து மணிக்கு 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வீதியுலா காட்சி நடைபெற்றது. கருட சேவையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள்களை சேவித்தனர். விழாவை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.